போற்றியோம் நமச்சிவாய. எல்லாமுடையான் குருவாகி இங்கே எமது அல்லல்லறுத்தான் என்றும் தீபர அவன் தாழ் தொழுபாம் என்றும் தீபர. போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் அருள்மிகு ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளையும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவருடைய பொற்றார் இணையடி மலர்களையும் திருக்கைலாய் மரபு மெய்கண்டார் ஒளிவெளி பேரூராதீனம் ஆதிகுருவர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளையும் உதகை ஆதீனம் ஆதிகுருமர் ஏகாம்பரதேசிகளுடைய நல்லருளையும் கைலை குருமணி முதுமனைவர் சிறுவரசீர் குருவகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி குருவர்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றோம். கோவை மாநகரிலே இந்து முன்னணியுடைய 7வது மாநில மாநாடு, இந்து முன்னணி அமைப்பினுடைய முதல் தலைவராக திகழ்ந்து சிறப்பான முறையிலே இந்து முன்னணியை வழிநடத்தி சென்ற தானிலிங்க நாடாருடைய நூற்றாண்டு விழா ஆகியவற்றை நிறுவி செம்மையான முறையிலே அதை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய நிறுவனர் வீரத்துறவி ராமகோபாலனையா அவர்களே, ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய சிவலிங்கேஸ்வர அடிகளார் அவர்களே, மற்றும் இங்கு கருத்துரை வழங்குவதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய பாராட்டுக்குரிய தத்தாத்ரேயா அவர்களே, இதனுடைய இந்து மனுடைய மாநில தலைவர் அரசுராசா அவர்களே, வரவேற்புரையாற்றிய காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய இந்து மனுடைய அமைப்பாளர்களே, ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதாவினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, அலைகடலான இங்கே திறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணி தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அழைப்பதிலை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் முதலிலே சொன்னதைப் போல இந்து மனையினுடைய 7வது மாநாடு என்று மட்டும் போடவில்லை, தானிலிங்க நாடாருடைய நூற்றாண்டு விழா என்று மட்டும் போடவில்லை, தமிழக பாதுகாப்பு மாநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் சேர்த்து போட்டிருக்கின்றார்கள். நாம் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய தமிழகத்திலே நமக்கு என்ன பாதுகாப்பு இல்லை, ஏன் இப்படி போட்டிருக்கின்றார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் தெரியும். ஒருபுறம் பார்த்தால் மற்ற நாடுகளிலே எல்லாம் இங்கே மலேசியாவிலே இருந்து சிங்கப்பூரிலே இருந்தெல்லாம் இங்கே வரி வந்திருக்கின்றார்கள், அங்கேயெல்லாம் சிறுபான்மையினர்கள்தான் மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவிலே மட்டும்தான் பெரும்பான்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக தமிழகத்திலே இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இரண்டாந்தரமாக நடத்தக்கூடிய ஒரு சூழல். மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு எது வேண்டும் என்று கேட்டாலும் உடனடியாக அனுமதி கிடைக்கின்றது. ஆனால் இந்துக்கள் முறையாக சென்று அணுகினாலும் கூட அதற்குண்டானதாக இருக்கக்கூடிய அனுமதி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். அது ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணியாக இருந்தாலும் சரி, இந்து மனையினுடைய பேரணியாக இருந்தாலும் சரி, எந்த பேரணியாக இருந்தாலும் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும், போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் போராடி பெற வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு அவலத்திலே இருக்கின்றோம். அந்த பாதுகாப்பின்மை நம்முடைய தமிழகத்திலே நம்முடைய இந்து அமைப்புகளுக்கு இருக்கின்றன. அதேபோல இந்து இளைஞர்கள் இன்று பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். இங்கே சொன்னதைப் போல மாற்று சமயத்தைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய இந்து இளைஞர்களையும் இளம் பெண்களையும் பல்வேறு வகையிலே மயக்கி அவர்களை நம்முடைய சமயத்திலே இருந்து மாற்று சமயத்திற்கு எடுத்துச் செல்வதோடு மட்டுமல்ல, அவர்களையெல்லாம் ஒரு பக்கம் தீவிரம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்களை இட்டுச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல தமிழகம் ஒரு அமைதி பூங்கா என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இங்கே மத தீவிரவாதம் மிக அதிகமான முறையிலே வளர்ந்தோங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இது போன்றிருக்கக்கூடிய இந்த சூழலிலே இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய தமிழக கோயில்கள் இன்று பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றன. ஏதோ மிகப்பெரிய பொருட்காட்சிகளிலே கடைகளையெல்லாம் ஏலம் விடுவதைப் போல நம்முடைய கோயில்களுக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நூறு ரூபாய் நாம் கட்டணம் கட்டித்தான் நம்முடைய சாமியை நாம் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு அவலம். அதற்காகத்தான் ராமகோபாலன் ஐயா கூட பல முறை முழங்கினார்கள், நம்முடைய திருக்கோயிலில் இருக்கக்கூடிய கட்டண முறையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலே குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படியே நாம் கொடுத்தாலும் கூட உண்டியிலே போடக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, அல்லது கட்டணங்கள் செலுத்தக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, அந்த பணமெல்லாம் எங்கே செல்லுகின்றது?
இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சித்துறை இந்து சமயத்திலே இருந்து வேறு சமயத்திற்கு மதமாற்றக்கூடியவர்களை ஏதாவது ஒரு வகையிலே தடுத்திருக்கிறதா அல்லது நம்முடைய சமயத்திலே இருந்து பிற சமயத்துக்கு சென்று விட்டவர்களை தாய் மதம் திரும்ப செய்யக்கூடிய வகையிலே ஏதாவது ஒரு கோயிலிலேயாவது பிற சமயத்தை சேர்ந்தவர்களெல்லாம் நம்முடைய சமயத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு பட்டியலிட்டிருக்கின்றார்களா ஏதாவது அறிவிப்பு செய்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை ஆகவே இந்த அரசனுடைய பிடியிலே இருந்து நம்முடைய திருக்கோயில்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்க வேண்டிய வகையிலே இந்த தமிழகத்திலே பாதுகாக்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைந்திருக்கின்றது அதே போல நம்முடைய தமிழகத்திலே பல்வேறு வகையிலே நம்மை அலல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையிலே ஊடகங்களும் சரி செய்தித்தாள்களும் சரி நம்முடைய சமயத்தை சேர்ந்தவர்களை மட்டும்தான் நம்முடைய சமய தலைவர்களை மட்டும்தான் துறைவர்களை நம்முடைய கடவுள்களை ஏளனம் செய்கின்றார்கள் இதே நிலை அருகிலே இருக்கக்கூடிய கன்னட நாட்டிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே அவர்களுடைய சமயத்தை பற்றியோ சமய தலைவர்களை பற்றியோ பேசினார்கள் அவர்கள் துள்ளி எழுகின்றார்கள் ஆனால் நம்முடைய தமிழகத்திலே மட்டும்தான் நம்முடைய ஊடகங்கள் பல்வேறு வகையிலே நம்முடைய கேலியாக சித்தரிக்கின்றன அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை ஒருவன் போய் சிவலிங்கத்தின் மேலே கால் வைக்கின்றான் மற்றொருவன் நம்முடைய சமயத்தை பற்றி மோசமாக பேசுகின்றான் உயர்வாக இருக்கக்கூடிய இறைவனுடைய நாமத்தை வைத்துக் கொண்டு படம் எடுக்கின்றான் நம்முடைய சமயக்குரலாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரை பற்றி நம்முடைய பாடல் பெற்ற தலங்களாக இருக்கக்கூடிய திருச்செங்கோடு போன்றிருக்கக்கூடிய தலங்களை பற்றி இவற்றையெல்லாம் பற்றி இழிவாக பேசுகின்றார்கள் அப்படி இழிவாக பேசுகின்ற போதும் கூட நம்முடைய மனதிலே நாம் பொங்கி எழாமல் நாம் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றி தமிழர்களிடத்திலே ஒரு ஊக்கம் வர வேண்டும் அவர்களுக்கு ஒரு ஆக்கம் வர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இந்த தமிழக பாதுகாப்பு மாநாடு நடைபெறுகின்றது எப்படி தாழலிங்கிற நாடார் முதல் தலைவராக இருந்தபோது கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே மதமாற்றம் நடந்து கொண்டிருந்த போதும் இந்துக்களின் மேலே வெறித்தாக்குதல்களெல்லாம் நடத்தவியோதும் அவர்கள் எப்பொழுது எல்லாம் முன்னாலே நின்று அந்த மண்டக்காடு பகவதி அம்மனுடைய கோயிலிலேயும் மீனாட்சிபுரத்திலே மதமாற்றம் ஒட்டுமொத்தமாக நடந்த போதும் எப்படி அவர்கள் முன்னாலே நின்று அவற்றையெல்லாம் தடுத்து அங்கே இந்துக்களை காப்பாற்றினார்களோ அதுபோல தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு மொழியிலே இருக்கக்கூடியவர்கள் எங்கு மதமாற்றம் நடந்தாலும் சரி நாம் எல்லாம் அணிதிரண்டு ஒன்று திரண்டு நாம் குரல் கொடுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பாதுகாப்பு மிக வேண்டும் நம்மிடத்திலே ஒரு ஒற்றுமை உணர்வு ஓங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த மாநாடு நடைபெறுகின்றது இந்த மாநாடு எல்லா வகையிலேயும் வெற்றி பெறவும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் நீங்கள் இங்கே கேட்டுக்கொண்டதாக இருக்கக்கூடிய செய்திகளை உங்களுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அந்தந்த கோயிலிலே சென்று வழிபாட்டின் போது இடையிடையே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் நம்முடைய இந்து சமயம் உயர்ந்தது நமக்கு ஒற்றுமை வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்திகளை அவர்களுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையிலே இங்கே கலந்து கொண்ட பெருமக்களுடைய செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நம்முடைய ஆசியுரையை நிறைவு செய்கின்றோம் போற்றியோ நம சிவாய்.